ஹலோ எவரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கேர்லட் ஃபீவர் அண்டு ஹோமியோபதி பற்றி தான். ஆனால் ஸ்கேர்லட் ஃபீவரை பற்றி மட்டும் இல்லை, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் சுந்தர் பட்டிராஜ். ஸ்கேர்லட் ஃபீவர் மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு வரும். இதில் வந்து மோஸ்ட்லி ஃபீவர் அதிகமாக இருக்கும், கூடவே ரெட் ரேஷஸ் நிறையாவே உடம்புல இருக்கும். ஸோ ஒரு த்ரோட்டி ஃபீவரும் கூடவே சேர்ந்துருக்கும். இது ஸ்கேர்லட்டினாவும் சொல்லுவாங்க. 1848 வருஷத்தில் மரபுமொழி மருத்துவர் நிறையா பேர் வந்து ஹோமியோபதி வந்து நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லவே, அதால் தூண்டப்பட்ட ஜான் ஃபோர்ஸ் அப்படின்றவர் மரபு வழி மருத்துவத்துக்கும் ஹோமியோபதிக்கும் ஒரு சிறந்த பகுப்பாய்வு வந்து ஒன்று வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மெடிக்கோ சர்ஜிக்கல் ரிவ்யூ அப்படின்றதில் அவர் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்காக அவர் கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகிறாரு ஜான் ஃபோர்ஸ். அதே நேரத்தில் ஸ்கேர்லட் ஃபீவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக, ஹனிமேன் அப்படின்றவர் வந்து பெலடோனா அப்படின்ற ஒரு தெய்வீக மருந்தை வந்து கொடுங்க, நீங்கள் ஹோமியோபதி மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுங்க, ஹோமியோபதி அல்லாதவர்களும் கொடுங்க, இதை வந்து தெய்வீக மருந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் த லேண்ட்செட் பாப்புலரான மேகசீனில் 1829 வருஷம் கிறிஸ்டப் உஃப்லட் அப்படின்றவர் பெலடோனாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நோய்த்திலிருந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறையா கேசஸ் கொடுத்தும் ஸ்கேர்லட்டினா ஃபீவரை வந்து இதை வந்து தடுத்துருக்கணும்னு சொல்கிறாரு. சில கேசஸில் தொற்று நோய் தடுக்க முடியலனாலோ வந்த கேசஸில் வந்து அது மேற்கொண்டு வளராமல் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு உஃப்லாண்ட். இப்போ இந்த ரிசர்ச் வந்து பெலடோனாக்கு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருச்சு. 1829 வருஷம் பப்ளிஷ் ஆன ஒரு ரிவ்யூ எடுத்து அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ட்டு 1855 வார்பர்டன் பெக்கி அப்படின்றவர் 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்துகிறேன், அதில் வந்து எந்த அளவுக்கு பெலடோனா வந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு 1850 வருஷத்தில் இவர் சொல்கிறார். முதல் ஆய்வே ஹோமியோபதிக்கு சாதகமாக வந்து முடியுது. டஸ்ட்பர்க் அப்படின்றவர் கண்டெக்ட் பண்ணதில் பெலடோனா வந்து வேக்சின் அளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ரெண்டு ஆய்வுங்க வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு அப்புறம் ஆய்வுகள் நடந்திருக்குது. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் டாக்டர் ஆண்ட்ரூவுட் நடத்துகிறாரு. இவர் நடத்துகிற ரிசர்ச்சை வந்து பாதியிலே நிறுத்திடுறாரு. ஏன் நிறுத்துறாரு அப்படின்னா, பெலடோனா எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பையன் வந்து இறந்து போயிடறான் அப்படின்றதால ரிசர்ச்சை பாதியிலே நிறுத்திடுறாரு. மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பல்ஃபோர் அப்படின்றவர் நடத்துகிறாரு. இவர் வந்து 151 பாய்ஸை வந்து எடுத்துகிட்டு அதில் 76 பேருக்கு ஃபஸ்ட்டு பெலடோனாவையும் 75 பேருக்கு வந்து பெலடோனா கொடுக்காமல் ரிசர்ச் நடத்துகிறாரு. இதில் வந்து அந்த குரூப்லேயும் 2 பாய்ஸுக்கு வந்து ஸ்கேர்லட்டினா வந்துருச்சு, இதில் பெலடோனா கொடுக்காத குரூப்பும் ஸ்கேர்லட்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதுபடியே அவர் வந்து ரிசர்ச் ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடுத்துருக்க சாம்பிள் சைஸ் வந்து சின்னது, அதனால் எந்த வேல்யூஸும் சொல்ல முடியாது அப்படின்னு பல்ஃபுலர்ஸ் வந்து சொல்லிடுறாரு. இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டியன் தாமஸ் கை அப்படின்றவர் வந்துட்டு இருக்கிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் ஹோமியோபதி வந்து வேலை செய்யலை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. இது தாண்ட ரிசல்ட், இதுக்கு தான் ஆர்வமோடு காத்துக்கிட்டு இருந்த பிக்பி ரிசல்ட் வந்து ஹோமியோபதி வந்து வேலை செய்யலை அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிடறாரு. அவருடைய ரிசர்ச்சில் அவர் வேலை செய்யலைன்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்டது வந்து பல்ஃபரஸோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் தான் அவர் வந்து கோட் பண்ணுறாரு. என்னதான் பல பேர் வந்து ஸ்கேர்லட்டினால் செத்துட்டு இருந்தாலும் பெலடோனா எடுத்து நிறைய பேர் வந்து ஸ்கேர்லட்டினா ஃபீவர் வரல, ஃபீவர் வந்தாலும் அது நல்லாவே ஆயிட்டாங்க, அவங்க ப்ராக்ரஸ் ஆகலை அப்படின்னு இருந்தாலும் பெலடோனா யூஸ் பண்ண ஸ்கேர்லட்டினா ஃபீவருக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது 20th century வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஹோமியோபதி ஆரம்பிச்சிருந்து எதிர்ப்புகள் சந்தித்து வந்தாலும் ஃபோர்ப்ஸு லேண்ட்செட்டில் ஹோமியோபதிக்கு ஆர்டிகல்ஸும் பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போவும் ஹோமியோபதிக்கு சப்போர்ட் பண்ணுற டாக்டர்ஸ் இருந்தாலும் MBBS டாக்டர் ஹோமியோபதி யூஸ் பண்ணாலும் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. செகண்ட் ரிசர்ச்சில் ஒருத்தர் செத்து போனால் அவன் ஏன் செத்து போனான் அப்படின்னு கண்டுபிடிக்கல, மீதி பேருக்குலாம் அவங்க கொடுத்து கிளினிக்கல் ட்ரையல் கொடுத்துருப்பாங்களே அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னும் ஆண்ட்ரூவுட் சொல்லலை. மூணாவதாக பண்ண ரிசர்ச்சில் மீதி 74 பாய்ஸுக்கு வந்துச்சா இல்லையா அவங்க என்ன ஆனாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. 75 பேருக்கு ஏதாவது வந்துச்சா, அதில் எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லலை. நமக்கு தேவை அது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஒரு ரிசர்ச் வேணும் அப்படின்ட்டு லாஸ்ட் ரிசர்ச்சை மட்டும் கோட் பண்ணிட்டு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹனிமேனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்புகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது.